அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, மாவட்ட ஆட்சியருக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி புகார் மனு கோரிக்கை மனுக்கள் அனுப்பலாம், அதை தெளிவாக பார்க்குறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் இதே வீடியோ 2 இயர்ஸ் முன்னாடி பதிவிட்டிருந்தேன். அது 50,000 பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு. அப்போ வந்து மொபைலில் வீடியோ ஷூட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணதுனால அவ்வளோ தெளிவாக அதில் இல்லை. ஸோ அதே கண்டென்ட்டை ரிப்பீட்டாக இப்போ தெளிவாக எடுத்து பப்ளிஷ் பண்ணுறேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கைலத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்மந்தமாக 12 கனவுகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 106 கனவுகள், கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக 6 கனவுகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 60 கனவுகள், உள்ளாட்சி குறித்து 2 கனவுகள், கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 9 கனவுகள், RTI குறித்து 28 கனவுகள், கிராம சபை தொப்பு சொந்தமாக 66 கனவுகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போக இருக்கிறோம். இதில் வந்து லெஃப்ட் சைடில் ஆன்லைன் பெட்டிஷன் இந்தியன் சிட்டிஷன், நீங்கள் இந்தியாவில் இருக்கிறவங்க எதுவும் வெளிநாடுகளில் என்ன இருன்னா கீழே உள்ளதை கிளிக் பண்ணுங்கள். நான் இந்தியன் சிட்டிசன், ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கிடுங்க. கீழே இருக்கக்கூடிய கேப்சா கோடை டைப் பண்ணுங்கள். ஜெனரேட் ஓடிபி கொடுங்க. மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துட்டு அதை டைப் பண்ணுறேன். சைன்இன் கொடுத்தாச்சு. இதில் வந்து சோர்ஸ் ஆஃப் பெட்டிஷன், ஆன்லைன் பெட்டிஷன், பெட்டிஷன் டைப் வந்து இது ரிப்பீட்டட், ஏற்கனவே கொடுத்து நிறைய தடவை கொடுத்த பெட்டிஷன். இதில் என்ன டிபார்ட்மெண்ட்னா பொதுப்பணித்துறை தான் எனக்கு. ப்ராசஸிங் ஆஃபீஸ் லெவல் வந்து கலெக்டரேட்டு. மெயின் கேட்டகரி மிஸ்லன்ஸ் வருது. சப் கேட்டகரி அதர் டிமாண்ட் ரெக்யூஸ்ட்டு. செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து எனக்கு திருநெல்வேலி. ஃபஸ்ட் லெவல் ஆஃபீஸ், ஃபஸ்ட் லெவல் ஆஃபீஸ் வரலை. ஓகே, பெட்டிஷன் டீட்டெயிலாம் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுவோம். பெட்டிஷனை நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே நான் டைப் பண்ணதை உள்ளே பேஸ்ட் பண்ணிவிட்டேன் காப்பி பண்ணி. ஃபஸ்ட் லெவல் ஆஃபீஸ் வந்து இதில் வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரே கொடுத்துட்டேன், ஏன்னா அதில் டிவிஷன் வந்து எங்களுடைய டிவிஷன் கரெக்டாக காட்டலை. ஓகே, இதில் வந்து கீழே நம்மளுடைய டீட்டெயிலாக டைப் பண்ணிடுவோம். என்னுடைய இனிஷியல் ஜி, பெயர் வந்து ஜான்சன், அப்பாவுடைய பெயர் ஞானப்பிரசாத், அதை அப்படியே டைப் பண்ணுறேன். ஜெண்டர் வந்து மெயில் கொடுத்தாச்சு. கம்யூனிட்டி அதில் கட்டாயம் இல்லை. உங்களுடைய ஆதார் நம்பர் விருப்பப்பட்டால், மெயில் ஐடி விருப்பப்பட்டால், டோர் நம்பர் டைப் பண்ணிடுங்க. டோர் நம்பரும் ஸ்ட்ரீட்டும் கரெக்டாக அதில் டைப் பண்ணிடுங்க. ஸ்ட்ரீட்ஸுங்க மிடில் ஸ்ட்ரீட் எனக்கு, அதை டைப் பண்ணுறேன். எந்த ஊர் அது கேட்டிருக்காங்க. என்னுடைய ஊர் அழகப்புறம், அதை டைப் பண்ணுறேன். டிஸ்ட்ரிக்ட்ஸ் திருநெல்வேலி. தாலுகா லோட் ஆகுது. அதுக்கு முன்னாடி மேலே செகண்ட் லெவல் ஆஃபீஸ் வரலை. ஓகே, தாலுகாவும் லோட் ஆகலை. நெட்டு ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் பேக்ரவுண்டில். தாலுகா வந்துட்டு வில்லேஜும் ரெவன்யூ வில்லேஜும் எடுத்து லோட் ஆகணும்.
ரெவென்யூ வில்லேஜ் வந்துட்டுனா சப்மிட் கொடுத்துடலாம். வந்துருச்சு. உங்களோட பெயர், அப்பா பெயர், உங்கள் வீட்டு டோர் நம்பர், தெரு, அழகு, அவங்க வில்லேஜ், டிஸ்ட்ரிக்ட், தாலுகா, ரெவென்யூ வில்லேஜ். மேலே ஏற்கனவே பெட்டிஷன் டைட்டில் ஃபுல்லாக இதில் நான் டைப் பண்ணி வச்சது அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன், சேவ் கொடுக்குறேன். பெட்டிஷன் நம்பர் அக்செப்ட் ஆகிட்டு இதோட ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கலாங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பெட்டிஷன் நம்பரில் டேட்டுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் காப்பி பண்ணி வச்சுடுங்க. இதை டவுன்லோடர்ஸ் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா இது அப்படியே டவுன்லோட் ஆயிரும் பிடிஎஃபாக. பிரிண்ட்டு கொடுக்க விருப்பப்பட்டாலும் கீழே பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஹோம் பேஜுக்கு போகிறோம் பெட்டிஷன் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்காக. பேஜ் லோட் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து லெஃப்ட் சைடில் பெட்டிஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது. அதில் உங்கள் பெட்டிஷன் நம்பர் அப்புறம் கேப்சா கோட் டைப் பண்ணுங்கள். இதில் வந்து பெட்டிஷன் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ வந்துருச்சு. இன்னும் எந்த ஆஃபீஸுக்கும் இது மூவ் பண்ணலை. மூவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தாலும் கீழே பதில் இருக்கும். ரிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவு உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.